காய்ஸ் காய்ஸ் இன்றைக்கி எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எத்திராஜ் விமன்ஸ் காலேஜ். ஸோ நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு சிட்டிக்குள்ளே வந்து ஒரு விமன்ஸ் காலேஜ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எத்திராஜ் காலேஜ் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நெய்ம் உள்ள காலேஜ். இன்னொன்று என்னென்னா ஒரு பழமையான காலேஜ்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே பொறுத்தவரை எப்படினா கைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து ஒரு மிக்சடாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஹானஸ்ட்டாக எவ்வளோ ஹானஸ்ட்டாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எத்திராஜ் அப்படின்னால வந்துட்டு என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மெயினாக கல்ச்சரல்ஸ், அப்புறம் வந்து ஈவெண்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து வருஷத்துக்கு ஏகப்பட்ட ஈவெண்ட்டு அவுட்டோர் காலேஜ்லேருந்து வந்து நடத்துவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்டோர் அவங்களே வந்து நடத்துவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வந்து ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எத்திராஜ் காலேஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இன்னொரு சைடில் இது வந்து ஒரு சிட்டி லிமிட்டுக்கு உள்ளே இருக்கிற ஒரு காலேஜ், அதாவது சென்னைக்கு உள்ளேனா ரொம்ப வந்து சென்டர் ஆஃப் தி சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜ் கூட சொல்லலாம். அண்ட் அட் த சேம் அப்படின்னா கைஸ் உங்கள் வந்து ஒரு அஃபோர்டபுளான ஒரு காலேஜ் வந்து எனக்கு வந்து பார்க்கணும் ப்ரோ அப்படி நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த காலேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு நான் அங்கே படித்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது அவங்க வந்து ஒரு 4 to 5,000 வந்து ஒரு செமஸ்டர் பே பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் வேரி ஆகலாம், பட் இது வந்து நான் பேசின ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இங்கே இருக்க சிக்ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4.1 out of 5 கொடுத்துருக்காங்க. ஸோ விச் நாட் எ பேட் நம்பர், ஒரு டீசெண்டான நம்பர் தான். பட் கேம்பஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏசி எப்படின்னா கேம்பஸ் வந்து ஒரு குட்டியான ஒரு கேம்பஸ் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஏக்கர் கணக்கிலலாம் இருக்காது, ஒரு சின்ன ஒரு நீட்டாக ஒரு க்யூட்டான ஒரு கேம்பஸ் கூட வச்சுக்கோங்களேன். பட் என்ன ஆனாலும் வந்து மெயின்டெனன்ஸ்லாம் வந்து க்ளீனாக நீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கேன்டீன் ஆகட்டும், அங்கே ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து குவாலிட்டியாக தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம், இந்த இது சின்ன கேம்பஸுங்கிறீங்களா அப்படிலாம் அந்த மாதிரிலாம் ஒரியே பண்ண வேணாம், நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஹாஸ்டல்ஸும் இருக்குது. ஸோ ஹாஸ்டல்ஸ் நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து வந்து படிக்கணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் இப்போ ஒரு பெரிய அட்வான்டேஜ் நான் வந்து இங்கே எத்திராஜ் காலேஜுக்குன்னே ஸ்பெஷாலிட்டியான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் படிக்கும்போது இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் அதில் வந்து உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ எனக்கு எதுவுமே திறமையாக வளர்த்துக்கல, நான் போய் எனக்கு இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னா அந்த கம்பெனிக்காரங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான், பட் அந்த வாய்ப்பை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்கள் கையில் வந்து கொடுப்பாங்க. அந்த கையில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அந்த டூல்ஸ் இருந்தா, உங்கள் மைண்டில் வந்து அந்தளவுக்கு ஸ்டஃப் இருக்கா, ஸோ அதை வச்சு மட்டும்தான் உங்கள் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க 80% வரைக்கும் மோஸ்ட்லி கிடச்சிரும் அப்படின்னு. அண்ட் கம்மிங் டு ஃபேக்கல்ட்டிஸ், ஸோ ஃபேக்கல்ட்டிஸை பொறுத்தவரை எப்படின்னா வயசுக்கு நீங்கள் வந்து ஒரே பண்ணுவோம்னா எல்லாமே வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக, ஸோ ஏற்கனவே வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து ஒரே பண்ணுவோம்னா நீங்கள் வந்து எப்படின்னா நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் கம்மிங் டு த முக்கியமான குவஸ்டின், சரி ப்ரோ இங்கே நான் படித்தா எனக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு மைனஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன், மைனஸாக இல்லை ப்ளஸ்ஸாக நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து எப்படின்னா கைஸ் நிறைய பேர் என்று சொன்னது நல்லா படிக்கிறவங்க நல்லா வந்து ஷைன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அவங்க வந்து ஒரே பண்ணோன்னா நல்ல பிளேஸ்மெண்ட் 40,000-60,000 ரூபாய் கூட வந்து பிளேஸ்மெண்ட்டில் கிடச்சி போயிடுவாங்க. பட் அதே இது அரியர் வச்சு கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கான பீப்புளெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஓப்பனாக சொன்னால் எல்லா காலேஜ்லேயும் அப்படி தான். பட் ஆனால் இங்கே வந்து ஒன்லி வந்து ரொம்ப நல்லா ஒரு ஷைன் பண்ணுறவங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஆவரேஜாக இருக்கவங்க கூட வந்து பிளேஸ் ஆகிடுறாங்க. ஸோ பட் ஒன்ஸ் அந்த நீங்கள் வந்து ரொம்ப அரியர் வைக்கிறீங்க, எல்லா பேப்பரும் அரியர் உழுது அந்த மாதிரிலாம் வந்து இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது. பட் அதை தான் இங்கே ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு 6 LP இருக்கும், லோவஸ்ட் வந்து உங்களோட 2 LP வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் பேட் நம்பர், நல்ல டீசெண்டான நம்பர் தான். சரி ப்ரோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணி படிக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கைஸ் நீங்கள் படிக்கலாம். அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு காலேஜ் எதிர்பார்க்குறீங்க, எனக்கு வந்து டெய்லி கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருந்தால் ரொம்ப கன்வீனியன்ட் அப்படின்னா ஏன்னா நிறைய பேர் அப்படி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு காலேஜ் தான். அட் த சேம் டைம் அஃபோர்டபுளான ஃபீஸு, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒரி பண்ணுவாங்க எனக்கு வந்து டொனேஷன் நிறைய இருக்கும் அது இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு அஃபோர்டபுளான சைடில் தான் ஃபீஸ் இருக்கும். பட் அட்மிஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அட்மிஷன்ஸ் மோஸ்ட்லி மெரிட் பேசிஸில் தான் நடக்கும். ஸோ அது வந்து அவங்க வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பப்போ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அவங்க வந்து அப்டேட் பண்ணிப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து நான் என்ன சொல்லணும் கைஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல வந்து ஒரு ஸ்கோர் பண்ணுற பர்சன் இல்லை நல்ல வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற பர்சன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே ஜாயின் பண்ணலாம். பிகாஸ் உங்கள் பிளேஸ்மெண்ட்டும் கேரண்டிலாம் கிடச்சிரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் இல்லை எனக்கு அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஒரு ஃபன்னுக்கும் எனக்கு வந்து போதும் ப்ரோ, எனக்கு பிளேஸ்மெண்ட் கூட வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பிகாஸ் எத்திராஜினாலே வந்து கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ஸு ஃபன்னு ஸோ இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுக்கும் நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம், அதுக்கும் பிரச்சனை கிடையாது. பட் மோஸ்ட்லி நீங்கள் வந்து எப்படின்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மிங்கான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது நல்லது. நீங்கள் அப்படியே ஆன் தி வேல வந்து அப்படியே வந்து பிக்கப் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து மேலே போயிடுங்க. ஸோ அது வந்து ரொம்ப வந்து லேட்டரான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அரியர் வைக்காதீங்க,
ஸோ பேக்லாகும் சரி அரியரும் சரி எதுவுமே வச்சிடாதீங்க. அது வந்து ரொம்ப 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 அஃபெக்ட் பண்ணும். எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பிளேஸ்மெண்ட் டைமில், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸில். அட் த சேம் டைம் நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸில் நிறைய வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி வேறு வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வேறு காலேஜ் ரிவ்யூ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ். டெஃபினட்டாக நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு போடுறேன்.